நெவருக்கு இனி வணக்கம் கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்யூட்டி மார்க்கெட்டில் இன்னைக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நியூ இன்றை நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெகுலரான ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும் நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ண ஒரு போட்டால் என்னோடய வாட்ஸ்அப்ருக்கு ஷேர் பண்ணுங்க இங்கே அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இருக்குது எல்லா வீடியோலையுமே நீங்கள் க்ளிக் பண்ணுறது மூலமாக ரெகுலரான ஃபாலோ பண்ணி ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் சரி இப்போ சிக்னலில் இப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு என்ன சார் நேற்றுலேருந்தே நம்மளுக்கு செல் ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சுலேருந்தே நம்மளுக்கு செல் சான்ஸ் தான் ஸ்டில் இப்போ வரைக்குமே நம்மளுக்கு கன்னி ஆகிட்டு தான் இருக்குது இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ஃபிஃப்டி மினிட்ஸ் ஃபிஃப்ட்டி மினிஸை பொறுத்தளவுக்கு எல்லாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு செல்லு கிட்டத்தட்ட இரநூத்தம்பது பாயிண்ட் வரைக்கும் டார்கெட் இஸ் கம்ப்ளீட்டட் சரிங்களா அதில் மாட்டுக்கிறது இல்லை நம்ம இந்த லாஸ்ட்டு மண்டேலேருந்தே நம்ம தெளிவாக செல்லுக்கு தான் நம்ம ஃப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு வந்தாலுமே இடையில ஒரு பேஸ்டு மார்க்கெட்டில் கேப் அப்பளோ ஓப்பன் ஆகிருந்தது இருந்துட்டாலுமே வால்யூம் வந்து செல்லிங்கில் இருந்ததுனால ஃபுல்லாகவே டவுன் ஆயிடுச்சு சரிங்களா சரி இதுக்கு கீழே என்ட்ரி எடுக்கலாமா சார்னால் நம்ம குரூப்பில் என்ன கொடுத்திருந்தோம் ஏழாயிரத்தி சரி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுக்கு கீழே செல் சன்சன் இன்னைக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு இப்போ இந்த கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறப்ப உடனே என்ட்ரி எடுக்க வேணாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா வெயிட் பண்ணிவிட்டு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தை பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு ஃபைவ் மினிட்ஸோட சூப்பர் ஸ்டாப் ஸ்டாப்லாஸாக வச்சுக்கலாம் டார்கெட் வந்து ஒரு நூறு பாயிண்ட் இருக்குது சரி ஒருவேளை பை பண்ணலாமா அப்படின்னா பை பண்ண முடியாது அப்போ ஃபிஃப்டின் மினிட்ஸில் நம்மளுக்கு வந்து ஏடிஎக்ஸு சூப்பர் டெண்டு எல்லாமே கன்ஃபார்ம் ஆகணும் சரிங்களா அப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் வாட்ச் பைக் வாய்ப்பில்லை செல்லுக்கு மட்டும்தான் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தை பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் செல் பண்ணிக்கலாம் கூடாயில் அளவுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ் இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு என்ன சார் அப்படின்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகியிருக்கு சரிங்களா இப்போ நேற்று வந்து டவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்கே அந்த இரநூத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து செல் இரநூத்தி எழுபது வரைக்கும் போயிருக்கு இந்த இடத்துல இப்போ கேப் அப்பில் ஓப்பன் ஆகியிருக்கு இந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை சான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி மூணுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு பை சான்ஸும் செல்லுக்கு ஒரு வாய்ப்புனா இரநூத்தி எழுபத்தி ஏழுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகணும் அப்போ தான் நம்ம செல்லுக்கு ஒரு வாய்ப்பாக பார்க்கணும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ரெண்டு ரெட்டில் இருக்குது ஆனால் ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இப்போ தான் கன்ஃபார்ம் ஆகுது அப்போ இரநூத்தி எண்பத்தி மூணுக்கு மேலே பை சான்ஸ் எடுத்துக்கலாம் தவறு இல்லை செல்லுக்கு ஒரு வாய்ப்புனா இரநூத்தி எழுபத்தி ஏழுக்கு கீழே இதுக்கடையில நம்ம என்ட்ரி எடுக்க வேணும் சரிங்களா இதுதான் இன்னைக்கு கூடாயிலோட லெவல் சரி நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையிங் வால்யூம்ல தான் இருக்கு இப்போ வரைக்குமே சரிங்களா இருந்துட்டாலுமே பத்தொம்பது தொள்ளாயிரத்த பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்மளோட டார்கெட் இருபதாயிரத்தி இரநூறு சரிங்களா அதில் கருத்து கிடையாது பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்த பிரேக் அவுட் ஆச்சுன்னா இருபதாயிரத்தி இரநூறு அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம் இன்றைக்கி எக்ஸ்பைரி ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே டையத்தில் நம்ம எனி டைம் நியூஸ் வரலாம் அப்படின்றதுனால தான் நம்ம வந்து குரூப்பில் கால் கொடுக்குறதில்ல இருந்தாலுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் வரோம் மினிமம் ரிஸ்க் வைங்க அது நீங்கள் பத்தொன்பது தொள்ளாயிரம் பிரேக் அவுட் ஆகுது ஐயாயிரம் ரூபா ரிஸ்க்கு வாங்கி ப்ராஃபிட் வந்து ஐம்பதாயிரம் லாஸ் ஆச்சுன்னு ஐயாயிரூவா அவ்வளோதான் எந்த நியூஸ் வந்தாலுமே நெகட்டிவே போனாலுமே நம்மளுக்கு லாஸ் ஐயாயிரம் தான் அதிக ரிஸ்க் மட்டும் எடுத்துடக்கூடாது ரூபாய்க்கு ஒரு ரூபாய்க்கு நம்ம பொசிஷன் எடுத்து வச்சிடக்கூடாது அதுதான் நம்ம மீண்டும் சொல்கிறோம் பை இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு பொறுத்த அளவுக்கு பத்தொம்பது தொள்ளாயிரத்த பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மார்க்கெட்டு மேலே ஏறிடும் இருபதாயிரத்தி அறுநூறு தான் டார்கெட்டு அதை மிஸ் பண்ணிடுற வேணும் சரிங்களா சரி எப்படி ஓப்பன் ஆகுறதை பொறுத்து பார்ப்போம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிப்டி பேங்க் நிப்டியை பொறுத்தளவுக்கு இப்போ ஃபிஃப்டி மினிட்ஸில் வச்சு பார்த்தோம்னா நேற்று ஃபுல்லாகவே ரேஞ்ச் மூல நேற்று எக்ஸ்பீரியன்னால் இன்றைக்கி நாற்பத்தி நாலு எட்நூற்றம்பது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நாற்பத்தஞ்சு இரநூறு வரைக்கும் கன்ஃபார்மாக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா நாற்பத்தி நாலு எட்நூறு பிரேக் எட்நூற்றம்பது பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் நாற்பத்தி அஞ்சு நூறு அதுக்கடுத்து நாற்பத்தஞ்சு நானூறு வரைக்கும் போகிறதுக்கு அதிக ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஃபைவ் என்ட்ரி எடுத்தோம்னா ஃபைவ் மினிட்ஸோட சூப்பர் டென்டர் நம்ம ஸ்டாப்லாஸாக வைக்க சொல்கிறோம் ஆனால் ஆப்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம எடுக்கிற ரிஸ்க்கே வந்து ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ரூபா நீங்கள் அதனால ஸ்டாப்லாஸ் தேவையில்லை சரிங்களா நீங்கள் டிசிப்ளினாக நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் ரிஸ்க் எவ்வளவு ஐயாயிரத்துலேருந்து ரூபாய்க்கு மேலே எட ரிஸ்க் எடுக்க வேணாம் நம்மளுக்கு என்ன தான் மார்க்கெட்டு ஆயிரம் ரூபாய் நாளைக்கு கேப் டவுனாகவே நம்ம ஓப்பன் ஆனாலுமே நம்ம பெருசாக பாதிக்க மாட்டோம் குறைஞ்சது ஐயாயிரூவாயில் கூட நம்ம வெளியில் வந்துடலாம் சரிங்களா அதே ஒரு நம்மளோட கான்செப்ட் இருக்கிறாங்க பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சுன்னா பத்தாயிரத்துக்கு ஒரு லட்சம் கூட வரலாம் சரிங்களா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ரிஸ்கை தான் நம்ம சொல்லிகிட்டு வரலாம் அப்போ எடுக்கிற ரிஸ்க்கு ஃபைவ் டு டென் தௌசண்ட்க்கு மேலே ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்போ நம்ம வந்து நாற்பத்தி நாலு எட்நூற்றம்பது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் கால் ஆப்ஷனுக்கு ஃப்ரீஃபரன்ஸ் கொடுத்துருங்க அதே மாதிரி நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பத்தொம்பது தொள்ளாயிரம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா கால் ஆப்ஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் முந்நூறு பாயிண்ட் அது வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஆறுநூறு பாயிண்ட் டார்கெட் இதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை மீண்டும் டோல்பிஎம் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் சந்திப்போம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி